என்னங்க வணக்கங்க, நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்க இந்த குருதட்சணை காணிக்கலாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போச்சேன். அன்னைக்கு உங்க பேண்ட் ஷர்ட்ல பாத்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணியில் உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரம் ஏந்திர பாத்துக்கிட்டு இருந்தேன். கமா 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 கமா, நல்லாரு நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸ் உண்டான கைவிகள். இதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு. முதல்ல இன்னைக்கு கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிற சாத்தனம், அதாவது தலைகளை நிக்கணும், தலைய கீழே வச்சு கால மேல தூக்கணும். சார் வீட்டுல பெட்ஷீட் தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா? என்ன படுக்க போறியானே? சொல்றத செய்யமாட்டா? என்ன காந்திஜி 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 நாளைக்கு பேத்தி மட்டும் என்ன லவ் பண்ணாம போயிட்டா உன்னை குறவழி கழிச்சிருவேன்டா. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன திட்டுங்க, எப்படி வேணாலும் எனக்கு வேலை கொடுங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க பொண்ண மட்டும் எனக்கு நீங்க கட்டி கொடுத்துருங்க, நீங்களே எனக்கு அத்தையா வரணும், இதுதான் என் லட்சியம். அத்தை கோயில்சாமி எடுக்கிறீமா? திருச்சியில இருந்து புதுசா குடி வந்தாங்க. அவங்க மாமனார் கூட புத்திவாதியா இருக்க? பேரு கூட சோமகோயில் வேணுங்க. கேட்டு பாருங்க, ஹிந்தி பண்டிட கோவிந்தசாமி வீடு தெரியுமாங்க? தெரியாதுமா. திருச்சில இருந்து புதுசா குடி வந்தாங்க. தெரியாதுமா. அவங்க மாமனார் கூட குஸ்தி பண்ணிருக்கா? தெரியாதுமா. போமா. பேரு கூட சோக பயில் வேணுங்க. போமா. தெரியாது. அடடா, பெரிய சொல்லியா போச்சு. அட, தெரியும் சொல்லலாம். போய எங்கம்மா? பேரை சொல்லியாச்சு, ஊரை சொல்லியாச்சு, உத்தியோகத்தையும் சொல்லியாச்சு, ஆனாலும் யாரை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிறாங்க. அத்தே,
பேரு ஊரு உத்தியோகம் இதெல்லாம் சொல்லி அட்ரஸ் கேட்டா நிச்சயமா கிடைக்காது. வேற விதமா தான் கேட்கணும். எப்படி வேற விதமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டு அட்ரஸ் தொலைச்சிட்டோம். அந்த வீட்டுல 16-17 வயசுல ஜெயா ஜெயான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்க. ஜெயாவா? திருச்சில இருந்து புதுசா குடுத்து வந்திருக்காங்க அவங்கதானே? ஆமா. அவங்க அப்பா கூட இஞ்சி தந்திருக்கு. ஐசி கோவிந்தாவின் பேரு அவங்கதானே? ஆமா. அவங்க தாத்தா குஸ்தி வாத்தியார் சோழமனாத அவங்கதானே? ஆமா. அவங்க அம்மா லட்சுமி அம்மா அவங்கதானே? ஆமா. அவங்க தங்கச்சி பேரு பப்பி அவங்கதானே? ஆமா. ராமசாமி பிள்ளை திரு புது நம்பர் 8 பழைய நம்பர் 18 வீட்டுக்கு முன்னாலே இடது பக்கம் சின்ன சின்ன வலது பக்கம் பெரிய சின்ன கதவு பச்சை பெயிண்ட் சன்னம் பச்சை பெயிண்ட் அதுதான் அவங்க வீடு. அட கஷ்டகாலமே. அப்ப பேரை சொன்ன ஊரை சொன்ன உத்தியோகத்தை சொன்ன அவன் தெரியாது தெரியாதுன்னு சொன்ன 16 வயசு பொண்ணு ஜெயான்னு சொன்ன உடனே ஊர்வீகத்தையும் சொல்றானே. கொஞ்சம் விட்டு வச்சா உடம்புல இருக்க மசத்தையும் சேர்த்து சொல்லிடுவா போல இருக்கேன். என்ன மரகம் இந்த பையன் என்ன தகுப்பு எந்த அடி அடிக்கிறீங்க? இது தொழில் வச்சு நீ ஒண்ணு கண்டுக்காத உள்ள போ. ஏமா யார் வந்திருக்கா? ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் ரொம்ப பிரமாதம். உள்ள போமா? அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18 புது நம்பர் 8 இந்த 8 நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா. அது காரணம் நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8 நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது, அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. எக்கம்மா சொல்றா, எக்கம்மா சொல்றா, எக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வரப்போறான். அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயி. மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிலம் நல்லா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ள மாநிலம், மாப்பிள்ள உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணதிர வருவாரு. கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. எக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? வரட்டாத. காலையில 7 மணி, காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. Thank you.
ஹலோ வாங்க. மணி கரெக்டா ஏழாச்சு. இந்த நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது. அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்கார எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னான்? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா? ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு? அடையாளம் சொல்லிருப்பானே. அதாவது என்ன பேண்ட், என்ன சட்டுன்னு? சொன்னாரு, வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ள ஷர்ட் கருப்பு பேண்ட்ங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. மாத்தி சொல்லி இப்ப கதைய மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாரு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பாத்து பேசிக்கிறேன். ஏ பரவாயில்லை, எனக்கு சொல்லுங்க. பரவாயில்லை, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தான் இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு. பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சொல்றேன். சரி, சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பாய் பாய். See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்ப ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் கூட போல கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டுக்கீங்க? இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவ் ஸ்வீட் இஸ் ஹி? நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேசி நீங்க பாத்து இல்லையே? எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க ரொம்ப கோச்சிட்டு போல இருக்கு. கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தானா? கருப்ப சத்து வெள்ள பேண்ட சொல்ல சொன்ன, அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னேன்? வெள்ள சட்டம் கருப்பு பண்ணுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி, கருப்பு சட்டம் வெள்ள பண்ணுதா? சத்தியமா செக்கமா மேல அடியா செக்கமா? என்ன செக்கமா? செக்கமா என்ன? அம்மா ஏனா மாட்டே இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன். எனக்கு வந்து அடிக்கிறது கூட தப்பிச்சு போயிடும். ஐயோ, அடியாது ஒரு அடியும் என்ன பாச்சு? தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க. என்ன பாச்சு? பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சு? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைவு சொல்லுவாங்க. கேளுங்க, மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். என்ன பாச்சு? காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேன்னா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மூல திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்க சரு சருன்னு மின்னல் வேகத்து வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்றும் செங்கல் மாதிரி இவ்வளவு பிரிச்சிருக்குமா. உங்களுக்கு யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோடுதாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா.
அது வேற யாரும் இல்லம்மா, எங்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திர அம்மா, ராஜேந்திரனா? அவர் எப்ப உங்களை அடிச்சாரு? நான் அதத்தாமா நினைச்சேன், ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா, காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா, தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்லு எடுத்து சரி சருன்னு அடிச்சாம்மா. அப்பா, ஐயோ, அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. திருச்சி இந்த டிரான்ஸ்பர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சு. அப்பா, என்ன தாத்தாஜி எப்படி இருக்கீங்க? வாங்க, காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே, உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன், சிஷியம் வெகுட்டு நின்றுகிட்டு இருந்தேன் சார். எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனேன். நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தேன். என்னடான்னு கேட்டேன், வைட்டமின் ஏ அப்படின்னா. உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேம்மா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருக்குன்னு சுத்தி பயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பாப்பா பாலடைஞ்ச வீடு, அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா என்னை எப்படி ஐயோ, அடி நாளாடி வரலாறு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான். எலும்புகளான் ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா. ஆமா, நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. அப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்டிலோட்டு கீழே இருக்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனு கட்டு கட்டிட்டு போனாட்டு இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கட்டா. சரி, நீங்க. ஐயோ அம்மா, ஐயோ. என்ன, அப்பாவும் தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே? நான் என்ன பண்ண சொல்றேன் சீன், அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல. ஆம்பளைங்க, உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா? ஆமா, பழனிசாமி கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க. அம்மா வேற அரிச்சு கடைக்கு போயிருக்காங்க. அதான் கோபத்துல ஏதாவது பண்ணிட்டாருன்னா இருக்க, நான் போய் பாத்துட்டு வரேன்.